என்னடி என்ன அப்படி பாக்குற என்ன அப்படி மறைக்கிற பார்வையிலேயே கண்ணுக்கு மாதிரி எரிச்சிடுவியா மா நீங்க வர வர நடந்துக்கிற முறையே சரியில்லை சொல்லிட்டேன் டேய் நிறுத்துடா நான் உன்னை பெத்தவ நீ வந்து எனக்கு நியாய அநியாயம் பத்தி சொல்லி கொடுக்குறியா அதுக்காக வந்தவங்கிட்ட அப்படிதான் நடந்துக்கிறதா டேய் அவரை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு மரியாதை பண்ற அளவுக்கு அவர் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல அவர் இந்த வீட்டு சம்மந்திமா ஞாபகம் வச்சுக்க என்ன சம்மந்தி என்ன சம்மந்தின்னு கேக்குறேன் ஏழு எட்டு சமஸ்தானத்துக்கு ராஜா பாரு சம்மந்தியா சம்மந்தி பிச்சக்கா அத்தை பார்த்தியா அழைத்து பேசுங்க அவர் எங்க அப்பா ஏய் என்னைக்கு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவ சம்பளத்தை வாங்கி திங்கிறானோ அவ மனுஷனே இல்ல இங்க பாருங்க எங்க அப்பா ஒண்ணு என்கிட்ட சம்பள பணத்தை கொடுன்னு கேக்கல என்ன படிக்க வைக்கிறதுக்காக அவர் வாங்கின கடன் அடைக்கதான் நான் என் சம்பள பணத்தை கொடுத்துட்டு இருக்கேன் படிக்க வைக்க முடியாதவரு உன்னை ஏண்டி பெத்தாரு அந்த காலத்துல எங்க அப்பா 50,000 ரூபாய் வரதட்சணை கொடுத்து என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அந்த பணத்தை வச்சுதான் இந்த வீட்டையே வாங்குறோம் உங்க அப்பா உனக்கு சீதனமா என்ன தடி கொடுத்தாரு அடிக்கடி இங்க வந்துட்டு போயிட்டு இருக்காரு நீ சம்பள பணத்தை எங்க வீட்டுக்கு தரேன் தானே எங்க அப்பா நீங்க இப்படி எல்லாம் அவமானப்படுத்துறீங்க பாவம் அவர் என்ன பார்க்க வந்து எவ்வளவு சங்கடப்பட்டு போறாரு தெரியுமா ஐயோ அப்படியே உருகுறா பாவம் பணத்தை வச்சு யாருமே இடப்படாதமா டேய் சும்மா இருடா கோயில் பூசாரி கூட தட்டுல வேற காசை வச்சுதான் ஆளை இட போடுவான் 50 பைசா போடுற இடத்துல முழுசா 10 ரூபாய் போட்டு பாரு அவன் சொல்ற மந்திரமே வேற மாதிரி இருக்கும் புரியாதவனா அத்தை பூசாரி சொல்ற மந்திரம் முக்கியம் இல்ல கடவுள் நமக்கு குடுக்கிற வரம் தான் முக்கியம் ஓஹோ சாபத்தை சம்பாதிச்சுக்காதீங்க பாடி போ முளைச்சு மூணு இலை விடல சாபம் கொடுக்கறான் சாபம் பத்தினி தெய்வம் பொண்ணுக்கு நல்லா ஊட்டி விடு நீ போடா போய் அவன் முந்தாவில உறைஞ்சுக்கோ பறந்துருக்கான் பாரு எனக்குன்னு நீ உட்கார்ந்து சாப்பிடுறே பாத்திய பொண்டாட்டி பின்னாடியே ஓடுறான் பாரு பொண்டாட்டி பேச கஸ்தூரி இந்த வீட்டை விட்டு அனுப்பி இவ்வளவு தீவிரமா இருக்க நகை அவத்தான் எடுத்திருக்கான்னு முடிவே பண்ணியா இந்த வீட்டுல மத்தவங்களுக்கு அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல கஸ்தூரி நிச்சயமா அந்த கேவலமான வேலையை செஞ்சிருக்க மாட்டான் நான் அதை நம்ப மாட்டேன் அவசரப்பட்டு அவளை வீட்டு விட்டு எல்லாம் அனுப்பக்கூடாது திடீர்னு இப்படி போசானா அவ எங்க போவா அவளுக்கு யார் இருக்காங்க இருக்காங்க அவளுக்கு எல்லாருமே இருக்காங்க அப்பா உயிரோட தான் இருக்காரு தெரிஞ்சா உங்களால தாங்கிக்க முடியாது வேற யாரும் இல்லைங்க நம்ம மாப்பிள்ள ராம் தான் நம்ம ராம் தாங்க அவங்க கழுத்திரிய தாலி கட்டி இருக்காரு என்னங்க நீங்க நான் இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்க பேச பிடிக்கிறீங்க எனக்கு இந்த விஷயம் எல்லாம் முன்னாடியே தெரிகிறாதா என்ன சொல்றீங்க உங்களுக்கு தெரியுமா ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க உன்னால இதெல்லாம் தாங்க முடியாதுன்னு நினைச்சேன் உன் உடம்பு இருக்கிற நிலையில இதெல்லாம் சொல்லி உன்னை இழக்கணும் தயாரில்லாமா அதனால இதெல்லாம் மறைச்சிட்டேன் என்னங்க நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்த உங்க மனசுலயே போட்டு நீங்களே தனியா போராடிட்டு இருந்திருக்கீங்களே சந்தோஷத்தை அனுபவிக்க மட்டும் பொண்டாட்டி இல்லைங்க கஷ்டம் வரும்போது அது தாங்கிக்கிற சும தாங்கியும் பொண்டாட்டி தாங்க ஏன் என்கிட்ட இதெல்லாம் மறைச்சிங்க அவ நம்ம பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி பெரிய ஃப்ராடு தளம் பண்ணிட்டானே நான் எப்படிமா உங்ககிட்ட சொல்ல முடியும்
நீங்க ராம் கிட்ட கேட்டிங்களா? கேட்காம இருப்பேனா? நம்ம பொண்ணோட வாழ்க்கையாச்சே, நம்ம பொண்ணு மேல இருக்கிற காதல்னாலதான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி தப்பிக்க பாக்குறான். இந்த பிரச்சனைக்கு என்னதாங்க முடிவு? இனிமே மாப்பிள்ளை எல்லாம் மாத்த முடியாதுமா. நம்ம பொண்ணோட வாழ்க்கையை கிளியர் பண்ணணும். அதுக்கு என்ன வழி இருந்தா பாக்கணும். அதுக்குதாங்க கஸ்தூரி மேல நகை திருடிட்டான்னு பழிய போட்டு அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டிடலான்னு பார்த்தேன். நகைய சீதாவை பேக்ல மறைச்சிருச்சா? ஆமாங்க, அது கூட நானா பண்ணல, ராமேஸ்வரன் தான் இப்படி ஒரு ஐடியா சொன்னான். இப்ப பாருமா, கஸ்தூரிய இந்த வீட்டை விட்டு அழைச்சா மட்டும் போதாது, அது நம்ம பொண்ணு வாழ்க்கைக்கு நிரந்தரமான தீர்வா இருக்காது. ராமுக்கும் அவளுக்கும் இருக்கிற உறவை முதல்ல முடிக்கணும். அதுக்குதான் கஸ்தூரிக்கும் ராமுக்கும் டைவர்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. சட்டப்படியே அவங்கள பிடிச்சாதான் நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா அமையுமா. அதனாலதான் இப்படி எல்லாம் யோசனை பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆமா, உங்ககிட்ட கஸ்தூரோட அப்பா தான் பேசுனதா சொன்னியா? ஆமாங்க. கஸ்தூரிக்கு இப்ப யாரும் உறவு கிடையாது, அவளோட அனாதையன் தானே ராமங்கிட்ட சொன்னான். அவ சொன்னது எல்லாமே பொய் தான் போல் இருக்கு. எப்படியோ கஸ்தூரி கிட்ட நல்லபடியா பேசி அவகிட்ட இருந்து அந்த டைவர்ஸ் வாங்க பாக்கணும். இதுக்கிடையில அந்த கிறுக்கா இருக்கான் அவன் தம்பி, அவன் பேச்ச கேட்டு ஏடா கூடாம ஏதாச்சும் பண்ணி தொலைக்கிறாரு. நான் அவன் பேச்ச கேட்டு ஒன்னும் பண்ணலங்க, நான் ரேகா காதனம் பண்ணேன். சரி, இப்பதான் கஸ்தூரி கிட்ட டைவர்ஸ் வாங்க போறேன்னு சொல்றீங்களே, அதுக்கான வேலையை பாருங்க. அந்த நகை பிரச்சனையில உன் மேல எந்த தப்பு இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க முன்னாடி என்னால எதுவும் பேச முடியாம போயிடுச்சு. ஆண்டி சொல்ல நினைச்சு நீ ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம் கஸ்தூரி. ஏன்னா நீயே இந்த வீட்டில் இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான். ரேகா எம்எல்ஏ இருக்கிற கோபத்தில் சரியா சாப்பிடறதில்ல, ரெகுலரா சாப்பிட வேண்டிய மருந்து கூட ஒழுங்கா சாப்பிடறதில்ல. இப்படியே போனா அவ ஹெல்த் என்ன? எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, ரேகா அம்மாவை நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா
வாங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா ஆமா வா வாங்க கஷா எப்படி தெரி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி டிராவல் எப்படி இருக்கு ஓகே உட்காருங்க என்னதனோ மாமா எப்படி அழைச்சு போயிருக்காரு அவருக்கு நீ ஒழுங்கா சமைச்சு போடுறியா இல்லையா ஏச்சி சும்மா இரு மாப்பிள்ள நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் வரும்போது அம்மாவையும் தங்கியும் கூட்டு வந்தாங்கல்ல அம்மா வரதா தான் இருந்தாங்க திடீர்னு உடம்பு சரியில்ல நான் தான் வர வேண்டாம் சொன்னேன் வாதனா மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா அண்ணே கஸ்தூரி மாப்பிள்ள எங்க கஸ்தூரி வர மாப்பிள்ள நான் கூட்டு வரேன்னு சொல்லிட்டாரு அண்ணே ஒரு போன் பண்ணுங்கள எதுக்கு இன்னும் பிறப்பு வந்துட்டு இருப்பாங்க இப்ப எதுக்கு போன வந்துருவாங்க அப்பா பாப்பா இந்த ஜாஜாக்காக நம்ம பண்ற கஷ்டம் இருக்க மேல கூட வர மாட்டேன் சிவா எப்போ வந்தீங்க இப்பதான் கொஞ்ச நேரம் ஆச்சு டேய் எப்படிடா இருக்க நல்லா கேட்ட பூ பழம் வாங்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வைங்க சரி முரளி இப்படியே கல்யாணம் வழக்காப்பு சுத்திட்டு இருந்தா அப்படி நீங்க எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க இந்த மூஞ்சிக்கு யார் பொண்ணு தருவாங்க ஏண்டா கேள்வி பண்ற அவனுக்கு என்ன குறைச்சு அதானே என்னடா இப்படி சொல்லிட்ட ஊர்ல நானே முரளி மாமாக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்து வச்சிருக்கேன் அந்த பொண்ணோட லைஃப் அவ்வளவுதான் மா மா குடுமா இப்படே ஏ மா அம்மா உங்களுக்கு என் மேல கோபம் இருந்தா என்ன அடிங்க திட்டுங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேசாம மட்டும் இருக்காதீங்கம்மா என்னால அதை தாங்க முடியாதுமா கொடுங்கம்மா மாமா மா நான் இந்த வீட்டு வேலைக்காரி தானம்மா இந்த வேலையெல்லாம் சேர்த்துக்கு தானே நான் இருக்கேன் கொடுங்கம்மா அம்மா என் மேல ஏமா உங்களுக்கு இவ்வளவு கோபம் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த நகைய நான் எடுக்கலம்மா கோயில்ல போய் சூட ஏத்தி சத்தியம் பண்ணட்டுமா அப்போவாத என்ன நம்புவீங்களா நீங்க அம்மா நான் உண்மைய சொல்லிட்டேன் இதுக்கு மேலயும் நீங்க என்ன நம்பாம நான் தான் உங்க நகையை திருடி இருப்பேன்னு நினைச்சா எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன் அதுக்கு பிறகாவது நீங்க எங்கிட்ட பேசுங்க நீங்க என்ன நம்ப மாட்டீங்க நீங்க நம்புற மாதிரி ஏய் கத்தரி ஏய் மா விடு மா விடு மா விடு 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 மா விடு உனக்கு என்ன பைத்தியமா முட்டாள் முட்டாளா இருந்தாலும் எனக்கும் ஒரு மனசு இருக்குமா உங்களை நம்ப வைக்க எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலம்மா என்னடி இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா கையை விட்டுட்டு அவசப்பட்டிருப்பேன் தெரியுமா அந்த வழிய கூட நான் தாங்கிக்குவேம்மா நீங்க எங்கிட்ட பேசாம இருக்கீங்களே அதை தான் என்னால தாங்கிக்க முடியல அம்மா நான் என்ன கேட்டாலும் தர நீங்க தயாரா இருக்கும்போது நான் ஏமா உங்க நகைய திருட போறேன் இந்த நகையை எடுத்துட்டு போய் நான் லட்ச லட்சமா சம்பாதிக்க போறேனம்மா சோறு போட்டு என் பசிய தீர்த்துவங்கம்மா நீங்க இந்த வீட்டுல என் வயிற்றுக்கும் சேர்த்து ஒல பொதிக்குது அப்படிப்பட்ட வீட்டுல நான் எப்படி மாத்திட்டு தான் செய்வேன் இந்த வீட்டை நான் கோயிலா நினைக்கிறேம்மா நினைச்சிட்டு அந்த அவசரத்துல ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட் ஏறிட்டு இருப்பாரு அந்த மாதிரி ஏகாவோட வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்னு டென்ஷன்ல தப்பு தப்பா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேம்மா என்னம்மா பேசுறீங்க கஸ்தூரி போ அளவுக்கு எனக்கு பெரிய மனசு இல்லடி அதான் உன்னை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு என்னம்மா என்னென்னமோ பேசுறீங்க எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு கஸ்தூரி அதா அதா இப்படி இருக்க சில விஷயங்கள தெரியாமலே செத்து போயிட்டா கூட நல்லது தெரிஞ்சு பைத்தியமா அழகு இருக்கு
விஷயமும் நம்ம காதுக்கு வராம போயிட்டா நிம்மதியா இருக்கலாம். கஸ்தூரி, என் பொண்ணோட வாழ்க்கை ஒண்ணும் கெட்டு போயிடாதே. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? ரேகம்மா மனசுக்கு அவங்களுக்கு எந்த குறையும் வராதுமா. கஸ்தூரி, என் பொண்ணோட வாழ்க்கை இப்போ கையிலதான் இருக்கு. என்னம்மா இது, என் வாழ்க்கையே என் கையில இல்ல. எனக்கு அவன் கூட சேர்ந்து வாழணும்னு எந்த அவசியம் இல்லம்மா. அது இனிமே நடக்க போற விஷயமும் இல்ல. எனக்கு நம்ம ரேகம்மா நல்லா இருந்தா அது போதும்மா. நான் எப்பவுமே உங்க நிழலையே வாழ்ந்துட்டு இருந்துருவேம்மா. கஸ்தூரி, இவ்வளவு பெரிய ஊர்ல எத்தனையோ வீடுங்க இருக்கு. கடவுள் சரியா இந்த வீட்டை கொண்டு சேர்ந்திருக்காரு பாரு. அங்கதாம்மா கடவுள் நிக்கிறாரு. வாழ்க்கையில சில விஷயங்கள் நினைச்சு பார்த்தா அதிசயமா இருக்கு. நம்மளால முடிவு எடுக்க முடியாத சில பிரச்சனைகளை கடவுள்கிட்ட விட்டுடுன்னு சொல்லுவாங்க. இப்ப நீதான் என் கண்ணுக்கு கடவுளா தெரியற. அதான் என் பாரத்தை உங்ககிட்ட இறக்கி வச்சுட்டேன். என்னம்மா நீங்க போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு கோவில் இருக்கிற தெய்வம் சில நேரத்துல தெருவுல உற்சவம் வரும். அதனால தெருவுல போறவங்களும் தெய்வமும் ஒன்னாயிட மாட்டாங்கம்மா. அந்த மாதிரிதான் நானும். தெய்வம்மா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்மா. அவங்க வாழ்க்கைக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராதுமா. ரேகம்மா, உங்க மாப்பிள்ள கூட சேர்ந்து நல்ல வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். அது நிச்சயமா நடக்கும்மா, நிச்சயமா நடக்கும். நீ நல்லா இருப்பமா, நல்லா இருப்ப. அம்மா, ஆ